ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நல்லா எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம எக்ஸ்பீரியன் பிகேஎஸ் C300 கண்ட்ரோலரோட கண்ட்ரோல் சிஸ்டத்தில் நம்ம வந்து ஸ்டேஷனில் வந்து அலாம் சம்மரி, அலாம்ஸ் வந்து அலாம் ஈவெண்ட்ஸு, அலாம் சம்மரி எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து வியூவில் போகணும். வியூவில் போயிட்டிங்கன்னா அதிலே வந்து ஈவெண்ட் சம்மரி, அதில் ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா ஈவெண்ட் சம்மரி, சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட் இது எல்லாமே இருக்கும். நம்ம இந்த SOE ஓப்பன் பண்ணுவோம், சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட் அதுக்குள்ளே உள்ளே போயிட்டோன்னா இது வந்துடும். இந்த ஆக்சுவலாக இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அலாம் சம்மரியில் பார்த்திங்கன்னா நார்மலாக, ஓகே இதை பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட். நார்மல் அலாம் சம்மரியில் வந்து பார்த்திங்கன்னா அலாம் லோ அலாம், ஹை அலாம் அண்ட் பேட் டிவி, அது மட்டும் அலாம் சம்மரியில் வரும். இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு வால் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஓப்பன் கமாண்டு, க்ளோஸ் கமாண்ட் கொடுக்குறோம்ல, இந்த கமாண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அலாம் சம்மரியில் வந்துச்சுன்னா வந்து பல்காக அதிகமாக அலாம் வந்து கலெக்ட் ஆகும். அதனால் வந்து அலாம் ஓப்பன் அண்ட் ஓப்பன் க்ளோஸ் கமாண்ட்லாம் வந்து அந்த அலாம் சம்மரியில் வரக்கூடாது. அதுக்காக தான் இப்போ சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம பம்பு ஸ்டார்ட் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறது, வாட் எவர் நம்ம ஆக்டிவிட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து கலெக்ட் ஆகிடும். ஓகேவா? ஓகே, இன்றைக்கி நம்ம அலாம் சம்மரியை பற்றி பார்ப்போம், பார்த்துட்டோம். ஓகே, நம்ம ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் அடுத்த இதில் பார்ப்போம். ஓகே ஓகே, பாய்.